வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ரச்சனன். மீண்டும் ஒரு ஆன்மீக பதிவு. இன்றைய பதிவில் மார்கழி முதல் திங்கட்கிழமை, வரக்கூடிய 20 டிசம்பர் திங்கட்கிழமை, மார்கழி மாதத்தின் முதல் திங்கட்கிழமையாக வருவது சிறப்பு. இன்று வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு செய்யும் நேரம் மற்றும் திருமணமான பெண்கள் இன்று அவசியம் செய்ய வேண்டிய ஒரு சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு. திருமணமான பெண்கள் மட்டும் இல்லைங்க, திருமண வயதில் இருக்கும் பெண்களும் இன்று செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்னு நம்ம தொடர்ந்து பார்த்திடலாம். இன்றைய காணொளி நிச்சயமாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய ஒரு காணொளியாகவே அமையப் போகிறது. எனவே காணொளி இறுதி வரை இணைந்திருங்க. மார்கழி திங்கள் முதல் திங்கட்கிழமை, மார்கழி 5ஆம் தேதி அன்று வருகிறது. இன்றைய நாளில் பெண்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்வது சிறந்த பலனை தரும். குறிப்பாக திருமணமான பெண்கள் இன்றைய தினத்தில் விரதம் இருக்க கணவனின் ஆயுள் விருத்தி பெறும். மேலும் வேலை மற்றும் தொழிலில் கணவனின் வளர்ச்சிக்கு மார்கழி திங்கட்கிழமை அன்று பெண்கள் விரதம் இருப்பது நல்ல ஒரு பலனை தரும். இன்றைய தினம் ஆருத்ர தரிசனமும் சேர்ந்து வருவது பெண்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்ய நிச்சயமா மனதில் நினைத்த நல்ல காரியங்கள் இனிதே நடைபெறுவதை நீங்க பார்த்திடலாம். இன்றைய தினம் வீட்டில் விளக்கேற்ற வேண்டிய சரியான நேரமாக சொல்லப்படுவது இது மார்கழி மாதம் என்பதனால் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பெண்கள் காலையிலே எழுந்து விளக்கேற்றி இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம். அல்லது சூரிய உதயத்தை ஒட்டி 6:23 7:23 வீட்டில் விளக்கேற்றி வழிபாட்டினை செய்திடல் அவசியம். அதிகபட்சமாக காலை 8:30 இன்றைய மார்கழி பூஜையை நம்ம செய்திட வேண்டும். இன்றைய தினம் விரதம் இருக்க எண்ணுபவர்கள் தாராளமாக விரதம் இருந்து தெய்வ வழிபாட்டினை நம்ம செய்திடலாம். குறிப்பாக மார்கழி மாதத்தை ஒட்டி இன்று திருப்பாவை, திருவெம்பாவை, திருப்பள்ளி எழுச்சி ஆகியவற்றை பாடியும் பெண்கள் இன்றைய தினத்தில் தெய்வ வழிபாட்டினை செய்திடலாம். இன்றைய தினம் விரதம் இருப்பவர்கள் சூரிய உதயத்திற்கு முன்பாகவே 4:30 எழுந்து குளித்து தெய்வ வழிபாட்டினை செய்திட வேண்டும். மேலும் சிறப்பு வாய்ந்த திருப்பாவை பாடலை இன்றைய தினம் 3 முறை படிக்க வேண்டும். மார்கழி முதல் தேதி அன்று தொடங்கி மார்கழி கடைசி நாள் வரை இவ்வாறு சிறப்பு பாடல்களை நம்ம பாடி தெய்வ வழிபாட்டை செய்வது தாங்க மார்கழி மாதத்தின் தனி சிறப்பினை சொல்லியாகணும். மார்கழியில் 29 நாட்களே இருப்பதனால் கடைசி வரக்கூடிய நாளில் 2 பாடல்களை 3 முறை நாம் பாடிட வேண்டும். இன்றைய தினம் விரதம் இருப்பது கைமேல் பலனை தரும். குறிப்பாக நெய் பால் சேர்த்த உணவு வகைகளை உண்ணாமல் இருப்பது நல்லது. மற்ற எளிய வகை உணவுகளை எடுத்துக்கொண்டும் சாப்பிட்டு கொண்டும் இன்றைய தினம் விரதத்தை நாம் மேற்கொள்ளலாம். வீட்டில் ஆண்டாள் படம் அல்லது பெருமாள் படத்தை வீட்டு பூஜை அறை நடுவே நிறுத்தி இன்றைய தினம் சிறப்பு வழிபாடுகளை நாம் செய்திடலாம். தாராளமாக காலை மற்றும் மாலையில் நம்ம வழிபாட்டினை செய்திடலாம். திருமணமாகாத கன்னி பெண்கள் இந்த வழிபாட்டினை இன்றைய திங்கட்கிழமையன்று தொடர்ச்சியாக மார்கழி மாதத்தில் செய்து வர உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய திருமண தடை நீங்கும். மற்றும் படிக்கும் அல்லது தொழில் செய்யும் பெண்களாக இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய கல்வியில் சிறந்து விளங்குவீர்கள். தொடர்ந்து உங்களுடைய வேலையிலும் உங்களுடைய திறமை மற்றவர்களால் அறியப்படும். இன்றைய தினத்தில் பெருமாள் வழிபாட்டுடன் குல தெய்வத்தையும் நம்ம வழிபடுவது சிறப்பு. அதிகபட்சமாக காலை 8:30 பெண்கள் இன்றைய தினம் வீட்டில் பூஜையை செய்து முடித்திடல் அவசியம். திருமணமான சுமங்கலி பெண்கள் இன்றைய நாளில் பூஜை செய்திட அவர்களுடைய மாங்கல்ய பலம் கூடும். இன்றைய நாளில் சாமிக்கு தயிர் சாதம், சுண்டல் மற்றும் சர்க்கரை பொங்கலை நிவேதனமாக படைத்திடலாம். இது மார்கழி மாதத்தில் வரக்கூடிய முதல் திங்கட்கிழமை. இன்றைய தினத்தில் பெண்கள் விரதம் இருந்து வழிபட பல நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க சந்திக்கலாம். எனவே இந்த சக்தி வாய்ந்த நாளை தவறவிடாதீர்கள். இவ்வாறு மார்கழியில் வரக்கூடிய ஒவ்வொரு திங்கட்கிழமையிலும் இந்த வழிபாட்டினை செய்து வர நிச்சயமா நீங்க மனதில் நினைத்ததை அடைய முடியும். சரிங்க, இதே போல பயனான ஆன்மீக தொடர்பான காணொளிகள், ஆன்மீக சம்பந்தப்பட்ட தொகுப்புகளை பற்றி தெரிந்து கொள்ள ராச்சனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். தவறாம இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. மீண்டும் ஒரு பயனான ஆன்மீக தொடர்பான காணொளிகளுடன்
வெகு விரைவிலே உங்களை நாங்கள் மீண்டும் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். வீட்டின் முன் கண் பார்வையில் படும்படி இந்த ஒரு பொருளை வைத்திருங்கள். ரச்சனா வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். வீட்டின் முன் வாசலில் நம் வீட்டிற்கு வருபவர்களின் கண் பார்வையில் படும்படி நாம் வைக்க வேண்டிய ஒரு பொருளை பற்றியும் அதன் பலன்களை பற்றியும் தான் இன்றைய பதிவில் பார்க்க உள்ளோம்.